கருவுறுதல்ங்கிறது நடந்துருச்சு. இந்த பெண் இப்பொழுது கர்ப்பவதி. உடனே என்னென்னா, வீட்டில் இருக்க பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, நமக்கும் தெரியும் 30 நாளுக்குள்ளே மாதவிளக்கு வரலை அப்படின்னா, முறையான மாதவிளக்கு நடந்துகிட்டு இருக்க பெண்ணுக்கு 30 நாளுக்குள்ளே மாதவிளக்கு வரலை அப்படின்னோடனே சந்தேகமாக இருக்கும். சரி, எதுக்கு இன்னும் ஒரு 4-5 நாள் பொறுப்போன்னு 35 நாள் பார்த்தோன்னே அப்போவே உடம்புல சில சிம்டம்ஸ் இருக்கும், இல்லைனாலும் இன்றைக்கி வந்து டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மெடிக்கலில் ஒரு ஸ்ட்ரிப்பு கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்து முதல் யூரினை விட்டு டெஸ்ட் பண்ணினா அதில் 2 கூட அழுத்தமாக விழுந்தால் கர்ப்பம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். முறையற்ற மாதவிளக்கு இருக்க பெண்களுக்கு சில அறிகுறிகள் ஏற்பட்டு 40-45 நாள் அப்போ தான் அவங்களுக்கே தெரிய வரும், ஓகே என்னமோ ஒரு வித்தியாசம் சரின்ட்டு அப்போ டெஸ்ட் பண்ணாலும் தெரிஞ்சிடும். இப்போ அந்த பெண் ஒரு கர்ப்பவதி. வீட்டில் இருக்க பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஆஸ்பத்திரிக்கு போ, அந்த ஆஸ்பத்திரி போ, இந்த ஆஸ்பத்திரி, எல்லா சொந்த பந்த உறவினர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்கவுங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு டாக்டர் தெரியுதோ, எது அலோபதி டாக்டர், யாருமே சித்த வைத்தியத்துக்கோ ஹோமியோபதிக்கோ போக சொல்ல மாட்டாங்க, அலோபதி டாக்டர், அவங்கள்ட்ட போ, இவங்கள்ட்ட போ, அவங்க கைராசியான இவங்க கைராசியானவங்க, இவங்கள்ட்ட போனால் நார்மல் டெலிவரி மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லி அவங்கள்ட்ட ஏதேனும் ஒரு டாக்டர்கிட்ட போக சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற இளம் தம்பதியினர் யாருமே டாக்டர்கிட்ட போக விரும்புறதில்ல. எங்கள் அம்மா வயத ஒத்த பின்னாடி இருக்கிற பெண்கள் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போ, எங்கள் காலம் மாதிரி இல்லை, இப்போல்லாம் காலம் மாறி போச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போங்கோங்க. காலம் எப்படி மாறினாலும் கருவுறுதல் ஒரே மாதிரி தானே நடக்குது, அது வேறு மாதிரி வாய் வழியாவோ இல்லை வேறு வழியாக எங்காவது நடக்குதா? எப்படி வந்து கர்ப்பங்கிறது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கோ அப்படியே தான் கர்ப்பம் நடந்திருக்கு. அப்படி கர்ப்பங்கிறது ஒன்று நடக்குது, கருவுறுதல்ங்கிறது ஒன்று நடந்திருக்கும் பொழுது எப்படி கர்ப்பம் வளரணும், அந்த கர்ப்பம் எப்படி வளர்ந்து குழந்தையாக வெளியே வரணுங்கிறது இது எல்லாம் வந்து உடம்புக்கு தெரியாதா? இதுவும் எப்படி காலம் காலமாக நடந்துகிட்டு இருக்கோ அப்படியே தான் நடக்கணும். ஆனால் பெரியவங்க வயசானவங்க எல்லாம் ஒரே நம்ம மேலே இருக்க அக்கறையில் ஹாஸ்பிட்டல் போங்கிறாங்க. சரிங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். பெரியவங்க சேச்சா பெரியோர் சொல்லை தட்டாதே, என்ன தான் நாங்கள் ஹீலர் பாஸ்கர் டெக்னிக் ஃபாலோ பண்ணாலும் மணிமொழி அம்மா சொல்கிறத கேட்டாலும் எங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும், பெரியோர் சொல்லி தட்டாதேன்னு சொல்லி எங்களை வளர்த்துருக்காங்கன்னு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. அங்கே போனோன்னே என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஹாஸ்பிட்டல் போனோடனேயே 3 நடக்கும் என்னென்னா, ரத்தம் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க, இந்த 2 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் மாத்திரை மருந்து இதெல்லாம் கொடுக்குவாங்க. 2 விஷயம் நடக்கும், ஸ்கேனும் பிளட் டெஸ்ட்டும். அடுத்து முடிஞ்சோன்னா இன்னொரு விஷயம் உங்களுக்கு கொடுப்பாங்க, மாத்திரை மருந்து. 3 விதமான மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. 1 வந்து ஃபோலிக்கல் கொடுப்பாங்க, 2 வந்து அயன் டேப்லெட் கொடுப்பாங்க, 3 வந்து கால்சியம் மாத்திரை கொடுப்பாங்க. இந்த ஃபோலிக்கல் எதுக்குன்னா, குழந்தையோட நரம்பு மண்டலம் நன்றாக வளர்ச்சி அடைகிறதுக்குன்றாங்க. 2வது அயன் டேப்லெட் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, அதுதான் ஆக்சிஜன் கேரியர் ஒரு பெண்ணுக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், எடுத்துக்கணும் தான். ஆனால் அது மாத்திரையே எடுத்துக்கணுமா அப்படிங்கிறத பற்றி பேசலாம். 3வது வந்து கால்சியம். எதுக்காகனா, கால்சியம்ங்கிறது நமக்கு தெரியும், ஹார்மோன் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்யணுன்னா கால்சியம்ங்கிற சுண்ணாம்பு சத்து நமக்கு வேணுங்கிறது நாம் பார்த்துட்டோம். சரி, ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்றுன்னா பார்ப்போம். ஹாஸ்பிட்டல் போனால் நடக்கிறது ஒன்று மாத்திரை மருந்து, இன்னொன்று ஸ்கேனு, 3வது வேக்சினேஷன். எல்லாமே இந்த 3ல தான் இருக்குது. இந்த 3 பண்ணினா தான் உள்ளே இருக்கிற குழந்தை ஆரோக்கியமாக இருக்குதா இல்லையாங்கிறது தெரியும்னு இன்றைக்கி நம்மளோட அலோபதி மருத்துவர்கள் நம்மளை சொல்லி வச்சுருக்காங்க நமக்கு. அதில் முதல் விஷயம் ஸ்கேனை எடுத்து பார்ப்போம். ஸ்கேன் எப்போ பண்ணுவாங்க, 45 நாள் போனோடனே ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, குழந்தை கர்ப்பம் வயிற்றில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லைன்னு வாங்க. சரியா, அது கர்ப்பம் வந்து வயிற்றில் கர்ப்பப்பையில் இல்லாமல் வேறு எங்கே இருக்கும், இருக்கும். சிலருக்கு வந்து ஃபெலோப்பின் டியூப்பில் இருக்கும், இருந்துச்சு அப்படின்னா அது பிரச்சனையை உருவாக்குங்கிறதுக்காக சொல்லுவாங்க. சரி, அது பிரச்சனையாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கழிவை வெளியேற்ற தெரியும் உடம்புக்கு, அது வேறு விஷயம். பட் சொல்லிடுவாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இதுக்காக தான் ஸ்கேன் பண்ணுறவங்குவாங்க. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுவாங்க, 3வது மாதம் ஒரு ஸ்கேன் எடுக்கணும், குழந்தைக்கு மூளையெல்லாம் ஒழுங்காக வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு. சரிங்க, எதேன்னு கொஞ்சம் மூளை வளர்ச்சியில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சுன்னா 4வது மாதம் திரும்ப ஒரு ஸ்கேன் எடுக்கணுவாங்க. அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னா 5ல திரும்ப ஒரு ஸ்கேன் எடுக்கணுங்குவாங்க. எதுக்குன்னா, குழந்தைக்கு மூளை வளர்ச்சி ஒழுங்காக இல்லைன்னா 5 மாதத்தில் நல்லா தெரியுமான், 3 மாதத்தில் லேசாக தெரியுமா, 4 மாதத்தில் ஓரளவுக்கு தெரியுமா, தெரிஞ்சிச்சு அப்படின்னா 5வது மாதம் அது அபார்ஷன் பண்ணிடணும். என்னென்னா, ஒரே ஒரு சின்ன விஷயம் அதில் இருக்குதுங்க. அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா,
தலைக்கும் கழுத்துக்கு நடுவில் இருக்க அந்த நிணநீர் குழாய் ஓட்டம் சரியாக இல்லை அப்படிங்கும் பொழுது இது வந்து இந்த மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தையாக பிறக்கும் அப்படின்னு டாக்டர் கண்டுபிடிச்சி 5 மாதத்துக்குள்ள அபார்ஷன் பண்ணுமா. நம்மளோட இந்திய சட்டம் 20 வார குழந்தையை அபார்ஷன் பண்ணலாம்னு இருக்குது. சரி, அப்போ ஸ்கேன் பண்ணி நல்ல விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சி அது வந்து சரியெல்லாம் பண்ண முடியாது. வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு வெளியில் இருந்து எந்த ஒரு நவீன மருத்துவம் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல எந்த குறைபாடும் சரி செய்வதற்கு. அதை அழிக்கத்தான் முடியும். அப்போ 5 மாதத்தில் பார்த்துட்டு அழிச்சிடுறாங்க. ஓகே, அழிக்கலை அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுன்னா 7வது மாதம் ஒரு ஸ்கேன், 8வது மாதம் ஒரு ஸ்கேன், 9, 8 மாதம் ஆயிடுச்சுன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் பண்ணினாதான் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்னு தெரியுமா. பண்ணிவிட்டு கடைசியில் 40 வாரம் கணக்கு வச்சுருக்காங்க இவங்க. அந்த கணக்கு நான் என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 40 வார கணக்கில் பார்த்துட்டு 34வது வாரமே ஆப் அடிச்சிருவாங்க. குழந்தை இன்னும் தலை திரும்பலை. பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன பண்ணிடுவாங்க, இத்தனை தேதிக்குள்ளே இல்லைன்னா நீங்கள் வாங்க, குழந்தை பிறக்கலைன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அந்த குழந்தைய சரி பண்ண முடியாது, எதுவுமே உள்ளே இருக்கிற விஷயத்தை சரி பண்ண முடியாதுன்ட்டு கடைசியில் சிசேரியன் பண்ணுறதுக்கு அந்த கிரகத்துக்கு நம்ம ஏன் போவானே, ஏன் அந்த ஸ்கேன் பண்ணுவானே. சரிங்க, அது ஏதோ டாக்டர் சொல்கிறாங்க, ஸ்கேன் பண்ணுறதுனால என்ன கெடுதல், அதுக்கு வருவோம். ஸ்கேன்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா அல்ட்ராசவுண்ட். அல்ட்ராசவுண்ட்னா மீயொலி, காதால் கேட்க முடியாத ஒரு ஒலி. அந்த ஒலியை உள்ளே அனுப்பி ஸ்கேன் பண்ணுறாங்களாம். எப்படின்னா இந்த ஸ்கேன்கிறது முன்னாடியெல்லாம் வயிற்றில் வச்சு பண்ணாங்கங்க, இப்போ என்ன செய்கிறாங்க, நேராக கர்ப்பப்பைக்குள்ளே விட்றாங்க. கர்ப்பப்பைக்குள்ளே விட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. பண்ணி பார்த்தோன்னே என்ன நடக்குது அப்படின்னா, மீயொலி எப்படி வேலை செய்யுதுன்னா வெப்ப ஆற்றலாக மாறி அதுக்கப்புறம் மின்காந்த ஆற்றலாக மாறி தான் இங்கே படம் எடுத்து காமிக்கிறாங்க, கொடுக்குறாங்க, ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. அது என்னென்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அப்போ இந்த மீயொலி வெப்ப ஒளியாக மாறி மின்காந்த ஒளியாக மாறுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் நடக்குதே, இதனால் எந்த குழந்தைக்கு எந்த கெடுதலும் ஏற்படாதா. இன்னைக்கு மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் 30-40 வருடத்துக்கு முன்னாடி எத்தனை இருந்துச்சு, இன்னைக்கு எத்தனை இருக்குது, நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த ஸ்கேனுங்கிற ஒன்று வந்ததுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை நாங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி அழிச்சிருவோன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அழிச்சிருந்தா எதுக்கு இன்றைக்கி இத்தனை பிள்ளைக பள்ளிக்கு எத்தனை பள்ளிகள், சாதாரண ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு இருக்கிற பள்ளியை போன்று இன்றைக்கி இவ்வளோ பள்ளிகள் வந்துருச்சு. ஒரு தெருவில் நடந்தால் அத்தனை பிள்ளைகள் மூளை வளர்ச்சி, அதில் வேறு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஆட்டிசம், எம்ஆர், ஏடிஹெச்டி, இத்தனை விதம் அந்த மூளை வளர்ச்சியே குன்றி போச்சா, அதில் ஒரு ரேஞ்சு ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் ஏன் எதுக்கு இந்த ஸ்கேனு, மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைய உங்களுக்கு சரிப்படுத்த முடியலனா நீங்கள் ஸ்கேன் எடுத்து என்ன செய்ய போகிறீங்க. அப்போ உங்கள் ஸ்கேன் சரியாக இருந்துச்சுன்னா ஏன் இவ்வளோ பிள்ளைகள் வந்துச்சு. சரிங்க, இது எப்படி அந்த பிள்ளைகளை உருவாக்குது, அந்த மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை உருவாக்குனதே உங்கள் ஸ்கேன் தான். ஏன்னா என்ன ஆகுது, ஒளியாற்றல் வெப்ப ஆற்றலமாகி மின்காந்த ஆற்றலமாகுது. ஜைகோட் கருமுட்டை இப்போதாங்க உருவாகியிருக்கு, 45 நாளில் உருவாகியிருக்கு. அதில் இந்த வெப்ப ஆற்றலை செலுத்தினா அது கலங்கி போகாதா, மூளை கலங்கி போகாதா, வெப்பம் தாங்க முடியாத. நீங்கள் என்ன வயிற்று மேலேயே வைக்கிறீங்க, நேராக டிரான்ஸ்வெஜைனல் ஸ்கேன் அப்படியே கர்ப்பப்பை உள்ள விட்டா அது குழம்பி தானே போகும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு இன்றைக்கி நான் உட்காந்து இங்கே பேசிகிட்ருக்கேன், எனக்கு என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு பக்கம் லைட்டு வெளிச்சம் அடிச்சுட்டு எனக்கு வந்து கேமரா ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க, வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. இல்லைன்னா ஒரு திருமண தம்பதிகள் காலையில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக அன்றலேருந்த மலர்கள் போல் அந்த தம்பதியினர் ரெண்டு பேர் இருப்பாங்க, தாலி கட்டி முடிஞ்சானே. அப்புறம் நேரம் ஆக ஆக பார்த்தா சொங்கி போயிடுவாங்க. வர்றவங்கள்ட்டெல்லாம் வந்தோன்னா வாங்க அங்கிள், வாங்க மாமா, சாப்பிட்டுப்போங்க சாப்பிட்டுப்போங்கன்னு ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம அங்கே சாப்பிட்டே தான் இங்கே மேடைக்கு ஃபோட்டோ எடுக்க போஸ்ட் கொடுக்க வந்திருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சாப்பிட்டுப்போங்க சாப்பிட்டுப்போங்க, கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஒரு 2 மணி 3 மணி ஆனால் இப்படியே சொங்கி போயிருப்பாங்க. இது பார், எல்லாத்தையும் சாப்பிட்டியா சாப்பிட்டியா அனுச்சு, நான் போனே என்னை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், அவங்களுக்கு எனர்ஜி போயிடுச்சு. அந்த எனர்ஜி எடுத்தது எது, வெப்பம். ரெண்டு பக்கமும் கொடை வெள்ளை கொடையை வச்சு லைட் அனுப்பிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த புதுமண தம்பதிகளோட எனர்ஜியை எடுத்துருச்சு. எது, இந்த ரெண்டு லைட்டு வெளிச்சம். அப்போ 20-25 வயது மிக்க ஒரு யுவன் யுவதியோட எனர்ஜியவே அந்த லைட் வெளிச்சம் எடுக்கும் பொழுது
இப்போதான் கரு உருவாகியிருக்கு. உருவாகியிருக்க கருவில் நீங்கள் லைட் அடித்து பார்த்தா அது குழம்பி போகாதா? அப்புறம் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் ஏன் பிறக்காத இருக்குது? 3 மாதத்தில் பார்த்தோம்னா ஹார்ட் பீட் இல்லை, அதை வந்து அபார்ட் பண்ணுனுங்கிறீங்க. 4 சேம்பர் இருக்கும் ஹார்ட்டில், 4 சேம்பரில் 1 சேம்பர் வளரலங்குவீங்க. மூக்கில் பாதி வளரலைங்க, நுரையீரலில் காவாசி நின்று போச்சுங்க வளர்ச்சி. இதெல்லாம் ஏன் வருது? நீங்கள் எடுத்த ஸ்கேனில் தான், புரியுதுங்களா? அப்போ இந்த ஸ்கேனை உங்களுக்கு எந்த விதத்திலையும் உதவாத ஸ்கேனை போய் எதுக்கு எடுக்கணும்? சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் ஸ்கேனே பண்ணலனா என் வயிற்றில் இருக்க குழந்தைய எப்படி நான் நல்லா வளருதான்னு தெரிகிறது? நிறைய பேர் அதான் கேட்குறாங்க. எப்படி மேடம் தெரிஞ்சுக்கிறது வயிற்றில் இருக்க குழந்தை நல்லா இருக்கா இல்லையான்னு? எப்படி தெரிஞ்சுக்கணும்? உங்கள் உடம்பு காமிக்கும். கர்ப்ப காலத்தை 3ஆக பிரிக்கலாங்க. 1, 2, 3, 4 முதல் பருவம், 5, 6, 7 இரண்டாவது பருவம், 8, 9, 10 மூன்றாவது பருவம். நான் இப்போ சொல்கிற விஷயம் எல்லாமே யார் கர்ப்பத்துக்காக காத்துட்ருக்கீங்களோ உள் மனசில் வாங்கிக்கங்க. உங்களுக்கு இந்த நிகழ்வு நடக்கிறதா? எண்ணம் செயலாக பரிணமிக்கும், அதுதான் நம்மளோட சீக்ரெட் சொல்லுது, பிரபஞ்ச விதி அதுதான் சொல்லுது. இன்னைக்கு பெண் சொல்கிற எல்லாமே இந்த மணிமொழி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது எல்லாம் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு கணவன் மனைவி யோசிச்சுக்கங்க, மனசில் கற்பனை பண்ணிக்கங்க. நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பேர் விரைவில் நடக்கும். ஸோ இப்போ என்னென்னா, வயிற்றில் இருக்க குழந்தை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம என்ன சொன்னோம், கர்ப்ப காலத்தை 3ஆக பிரிச்சுக்க சொல்லிட்டோம். முதல் பருவம் 1, 2, 3, 4 இதில் என்ன நடக்குன்னா, குழந்தையோட உறுப்புகள் மட்டும்தான் உருவாகும். அந்த உறுப்புகள் உருவாகும் பொழுது அதோட நஞ்சுகளை வெளியேற்றுறதுக்கு எடுத்த உடனே தொப்புள் கொடி வழியாக, அது முதல் 2வது மாதம் 3வது மாதத்துலனா அந்த நஞ்சு வழியாக, நஞ்சு கொடி வழியாக கழிவுகளை வெளியேற்றாது. அப்படியே வெளியேற்றினாலும் இது வெளியேற்றாது. இது வந்து வெளியேறது பூரா எப்படின்னா, தாயோட கல்லீரல் மூலம்தான் வெளியேற்றும். நஞ்சு கொடி உருவாகியிருக்கும், ஆனால் நஞ்சு கொடியோட முழுமையான வேலை செயல்படாது, முழுமையாக செயல்பட்டிருக்காத இந்த நேரத்தில் தாய் வழியாக கழிவுகளை வெளியேற்றும் பொழுது கழிவுகளை வெளியேற்றுகிற ஒரு உறுப்பு எதுனா கல்லீரல். நஞ்சுகளை வெளியேற்றுவது, டாக்ஸின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வெளியேற்றுவது கல்லீரல் வேலை. அதனால தான் கர்ப்ப காலத்தில் முதல் 3வது 4வது மாதத்தில் முதல் 2வது மாதத்துலலாம் மசக்க கண்ணே முழிக்க முடியாது, சொங்கி சொங்கி போய் படுத்திருப்பாங்க. எது சாப்பிட்டாலும் வாந்தி வர்றது, இது எல்லாம் கல்லீரல். கல்லீரலில் தான் பித்த நீர் சுரக்குது. அப்போ இந்த நேரத்தில் ஒரு பெண்ணு மயக்கமாக இருக்கிறா அப்படின்னாலே உள்ளே அங்கே குழந்தைக்கு சரியான வேலை நடக்கிறதுன்னு அர்த்தம். இது இதுக்கு ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்குன்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இதை விட இன்னொரு படி மேலே போய் சொல்லணுன்னா, ஒரு பாடல் இருக்குது காவல்காரன் படத்தில், எம்ஜிஆர் ஜெயலலிதா. ஜெயலலிதா அம்மையார் வந்து கர்ப்பிணியாக இருப்பாங்க. அப்போ எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுவார். என்ன பாட்டுனா, காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தம், இனி கணவனுக்கு கிட்டாது குழந்தைக்குத்தான். ஒரு சென்சார் வார்த்தை வரும், வந்ததுக்கப்புறம் ஒரு வரும் சில வரிகள் வரும். என்னன்னா, ஈராம் மாதம் இடையது மெலியும், 3ஆம் மாதம் முகமது விளக்கும், 4ஆம் மாதம் நடையது தளரும்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக 10வது மாதத்துக்கு போயிடுவார். இந்த ஈராம் மாதம் இடையது மெலியும் ரொம்ப அழகான கற்பனை, அழகான வரிகள்ங்க. இடைங்கிறது என்னது? வயிற்றுக்கும் இடுப்புக்கும் இடைப்பட்ட பகுதி இடை. ஒரு பெண்ணுக்கு உடல் அமைப்பு எப்படி இருக்குது? மேலே அகண்டு, நடுவில் குறுகி, கீழே அகண்டு இருக்கும். எதுக்காக? கீழே அகண்டு இருந்தால் தான் அந்த குழந்தை அந்த இடத்துல வளர்ந்து முழுமையான வளர்ச்சி அடைஞ்சு இயற்கையான பிரசவம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக பெண்ணோட இடை அகண்டு இருக்கு. அப்போ ஈராம் மாதம் இடையது மெலியும், இடுப்புக்கும் வயிறுக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து குறைஞ்சாக தான் என்னாகும், இந்த குழந்தை அடி வயிறு அந்த பெல்விக்குங்கிற இடுப்பு எலும்புக்குள்ள செட் ஆகி வளரும். அப்போ 2வது முதல் வரி வந்து ஈராம் மாதம் இடையது மெலியும், 3ஆம் மாதம் முகமது வெளுக்கும், வெளுத்து போயிருக்கும், வாந்தி எடுத்து எடுத்து அந்த பெண்ணு முகமெல்லாம் வெளுத்து போயிருக்கும், உள்ள சாப்பிட்ட எந்த ஆகாரமும் தங்காது, இதுக்கு தான் முகமது வெளுக்கும். நாங்கள் 4ஆம் மாதம் நடையது தளரும், அந்த பொண்ணு பொழுதுக்கும் வாந்தி எடுத்து கிடக்கிறா, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுனா ஓடவா முடியும், அந்த பெண்ணால் நடக்கவே முடியாது, நட தளர்ந்து தான் போகும். இதுக்கு இது எல்லா பெண்ணுக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு ஸ்கேனு சொல்லலாம். இது இப்படி தான் ஒரு மீட்டிங்கில் பேசும்பொழுது சொன்னேன், வாந்தி வரும் முதல் 3-4 மாதத்தில் வாந்தி வரும்னு. இதை வந்து ஒரு மாமியார் கேட்டாங்க, மருமகள் வரல, மருமகளுக்கு பதிலாக மாமியார் மட்டும் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க.
அந்த பொண்ணுக்கு வாந்தியே வர்றது இல்லையா. உடனே மாமியார் போயிட்டு அங்கே நிகழ்ச்சிக்கு போனேன், அந்த அம்மா வாந்தி வருனாங்க, எங்கள் காலத்துலேயும் வாந்தி தான் எடுத்துகிட்டு இருந்தோம், நிகழ்ச்சிலையும் சொன்னாங்க நீ என்னென்னா வாந்தியே எடுக்க மாட்டேங்கிற, நெசமாக மாசமாக தான் இருக்கிறியா அப்படின்னாங்களாம். அந்த பொண்ணு என்னட்டு அழுகாத குறைய என்னம்மா நீங்கள் இப்படி சொன்னீங்களே, என் மாமியார் இப்படி கேட்குறாங்களேம்மான்னு. அதுக்கப்புறம் உங்கள் மாமியார்கிட்ட ஃபோனை கொடுங்கம்மான்னு சொல்லி, அம்மா வாந்தி வர்றதுங்கிறது வருங்கிறது இயற்கை, ஆனால் வரலங்கிறதுக்காக வியாதி கிடையாது, அது ஒவ்வொருத்தரும் உடல்வாக பொறுத்து இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு வாய் தண்ணி கூட வயிற்றுல நிற்காது, ஒரு பருப்பு வாசம் கேட்டாலே கொமட்டிக்கிட்டு வரும். ஒரு சிலருக்கு பிரியாணி வாசம் அடித்தாலும் இங்கே கொமட்டாது, கப்பு கப்புன்னு சாப்பிடுவாங்க. அது ஒவ்வொருத்தரும் உடல்வாகு. இதுக்காக மாசமாக இல்லைன்னு ஆகி போயிருமா, உடனே டெஸ்ட்டுக்கு கூப்பிட்றாங்களா, நீ வா ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு கூப்பிட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. அப்போ ஸ்கேனுங்கிறது என்னென்னா, நம்ம பார்த்துட்டோம் இப்படி தான் உடம்பு இருக்கும், முதல் நாலு மாதத்தில் அந்த பாடல்லேருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த மாதம் அடுத்த பருவம் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம், இரண்டாவது ட்ரைமஸ்டர் 5, 6, 7. இதில் என்னென்னா, அந்த பெண்ணுக்கு வாந்திங்கிறது நின்று வயிறு வந்து அது வரைக்கும் தெரியாது, கொஞ்சம் பூசின மாதிரி வரும். 3, 4 மாதத்துல தான் வயிறு கொஞ்சம் அந்த உடல் விட்டு வெளியில் வரும், அந்த பெண்ணால் மட்டும்தான் கவனிக்க முடியும், வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு மாசமாக இருக்காது தெரியாது. 5, 6, 7 கொஞ்சம் வயிறு எடுப்பாக வரும், உள்ள குழந்தை நல்லா வளருதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முகம் அவ்வளோ அழகாக இருக்குங்க, அவ்வளோ பூரிப்பாக இருக்கும். ஒரு பெண் எப்போ ரொம்ப அழகாக இருக்குவாங்க அப்படின்னா, முதல் பூ பெய்தல் நடக்கும் பொழுது அழகாக இருப்பாங்க, அடுத்தது முதல் கர்ப்பம் இருக்கும் பொழுது ரொம்ப அழகாக இருப்பாங்க, அது இந்த 5, 6, 7 பார்த்தோம்னா அவ்வளோ ஷைனிங் கொடுக்கும், அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த அழகு எங்கேருந்து வருது, உள்ள குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது அதனால் வருது. அடுத்து 8, 9, 10 இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு நல்ல வயிறு பெருசாக இருக்கும், ஏன்னா 8வது 9வது மாதத்தில் தான் குழந்தைக்கு வந்து முழுமையான அனைத்து வளர்ச்சிகளுமே நடக்கும். அப்போ அந்த 9 மாதம் பார்க்கும் பொழுதெல்லாம் பார்த்தா சொல்லிடுவாங்க, இந்த பொண்ணு என்ன முக வாடலாக இருக்கே, என்ன ஒரு 10 நாள் கூட தாங்காது போல இருக்கே, பிரசவம் ஆயிரமாட்டுக்கே அப்படின்னு ஒரு பெரியவங்க பார்க்குறவங்க நல்ல ஒரு முதிர்ந்தவங்க நல்ல அனுபவசாலி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ நம்ம உடம்பே காட்டி கொடுக்கும் பொழுது எதுக்காகங்க ஸ்கேனு, தயவு செஞ்சு ஸ்கேன் எடுக்காதீங்க. இல்லைங்க எனக்கு உள்ளே இருக்க குழந்தை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அது எப்படி இருக்கும், ஒரு கர்ப்பம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறவங்க இங்கே திருப்பூர் போங்க. திருப்பூர்லேருந்து தாராபுரம் போகிற வழியில் குண்டடம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே கோவிலில் ஒரு குழந்தை 2வது மாதத்திலிருந்து முதல் மாதத்திலேருந்தே வச்சுக்கலாம், அதுலேருந்து 10வது மாதம் வரைக்கும் அதோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறது அன்னைக்கே 1000 வருடங்களுக்கு முன்னாடியே நம்மளோட தாத்தா செதுக்கி வச்சுருக்காங்க, போய் பாருங்கள். எந்த ஸ்கேனும் பண்ண வேணாம், சரியா? ஓகே. இப்போ முதல் விஷயம், கர்ப்பம்னு போனால் நடக்கிறதுல முதல் விஷயம் ஸ்கேன் பார்த்துட்டோம், ஸ்கேன் எடுக்க தேவையில்லை. 2வது மாத்திரை மருந்து, என்ன மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க, சுண்ணாம்பு சத்து உள்ள கால்சியம் மாத்திரை மருந்து. இது என்னது, கால்சியம்ங்கிறது என்ன, உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கிற ஹர்பல் அந்த முருங்கைக்கீரையை பொடிச்சு அதில் சில ப்ரிசர்வேட்டிவ் கலந்து உங்களுக்கு மாத்திரையாக கொடுக்குறாங்களா, அதில் கால்சியம்ங்கிற சுண்ணாம்பை நேராக கலந்து சில என்ன சொல்கிறது சில பொருள்களை எல்லாம் கலந்து கெமிக்கல்ஸை கலந்து மாத்திரை வடிவில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது டைரெக்டாக எடுத்துக்கிற கால்சியம், இதை சாப்பிட்டா கண்டிப்பாக நிச்சயமாக எதிர்காலத்தில் கிட்னியிலேருந்து மற்ற உறுப்புகளில் பிரச்சனை வரும். நமக்கு தெரியும் உடம்புல கால்சியம் எப்படி வச்சுக்கணும்னு, வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு கீரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலே கண்டிப்பாக கால்சியம் உடம்புல இருக்கும். ராகி நிறைய எடுத்துக்கணும், பெண்கள் ராகியில் அவ்வளோ கால்சியம் இருக்குது, அத்திப்பழத்தில் அவ்வளோ கால்சியம் இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்டாலே பெண்களுக்கு கால்சியம்ங்கிற மாத்திரை வேணாம். 2வது மாசமாக இருக்கும் பொழுது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமா, அடுத்த கேள்வி. ஏன் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, தாராளமாக குளிக்கலாம். இதுவரைக்கும் குளிக்காத பெண்ணாக இருந்தால், ஏன்னா நம்மளாம் தீபாவளி குளிப்போம், அதுவும் செத்த கொஞ்சோன்னு உச்சியில் வச்சுட்டு உடனே ஷாம்பு போட்டு குளிச்சுற பழக்கம் தான் நம்ம இவ்வளோ நாளாக இருந்துச்சு. இப்போ திடீர்னு வந்து வெயிலெல்லாம் நிற்க சொல்கிறாங்க, நான் இப்போ தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேங்கிற ஒரு விஷயமே அது ஒரு ப்ராசஸ்ன்னு தெரியும், நான் எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, ஒரு கர்ப்பிணி கேட்கலாம். கர்ப்பிணியாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய பாட்டி வயதான பாட்டியாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, எண்ணெய் தேய்ச்சி குளித்து பழக்கம் இல்லைன்னா முதல்ல நல்ல வெந்நீர் போட்டு ரெடியாக குளிக்க தேவையான அளவு வெந்நீர் போட்டு ரெடியாக வச்சுருக்கணும், சீயக்காய் ரெடியாக வச்சுருக்கணும், அரிசி மாவு கல்ல மாவு இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும், துணிமணி எல்லாம் எடுத்து பாத்ரூமில் போட்டிருக்கணும், நல்லெண்ணெயை சூடு பண்ணணும், பூண்டு மிளகும் தட்டி போட்டு அந்த எண்ணெயை சூடாக இருக்கும் பொழுதே வெது வெதுன்னு தலையிலேருந்து கால் வரைக்கும் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு வெயிலில் போய் ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க, 5 நிமிஷம் நின்ட்டு வந்து குளிச்சுருங்க.
அடுத்த வாரம் 10 நிமிஷம் ஆக்குங்க, அடுத்த வாரம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போய் 20 நிமிஷம் இல்லைன்னா அரை மணி நேரம் நில்லுங்க. முத தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் லேசாக முடி காஞ்ச உடனே சாம்பிராணி புகை போட்டுக்கோங்க. சாம்பிராணி புகை, சாம்பிராணி கெமிக்கலாக இருக்கே, நான் என்ன செய்யுது, பரவாயில்ல, பூண்டு தோலை போடுங்க, வேப்பிலை தோலை போடுங்க, துளசி காஞ்சதை போடுங்க, வேப்ப இலையோட சருகு போடுங்க, இந்த ஹெர்பல்லாம் போட்டு ஆவி பிடிங்க, உடனே சரியாயிரும். அதையும் மீறி உங்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கணும், என்ன பிடிக்கும், எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா ஜலதோஷம் பிடிக்கும், வேற ஒன்றுமே இல்லை. சாயங்காலம் 2 துளசியும் புதினாவையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஆவி பிடிங்க, ஜலதோஷம் கண்டிப்பாக சரியாக போயிடும். இதை செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத செஞ்சாதான் ஒரு ஆணும் பெண்ணும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போ கர்ப்ப காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக கால்சியம்ங்கிற ஒரு கெமிக்கல் மருந்தை நீங்கள் எடுத்துக்க வேணாம். ரெண்டாவது என்ன கொடுக்குறாங்கன்னா அயன்கிற ஹீமோக்ளோபின் மாத்திரை. இரும்பு சத்துக்கு நம்ம பூமியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஹீமோக்ளோபினை எப்படி வச்சுக்கணும்னு, அதை நம்ம சாப்பிட்டாலே போதும், இந்த மாத்திரை வேணாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க இரும்பு துகள்கள், ஏங்க நம்ம உடம்புக்கு தாதுக்கள் தேவை, அதுக்குன்னு தாதுக்களை கால்சியத்துக்கு சுண்ணாம்பள்ளி தின்னுக்கலாம், இரும்பு வேணா இரும்பள்ளி தின்னுக்கலாம், தங்கம் வேணா தங்கத்தை எடுத்து தின்னுக்கலாம், செம்பு வேணா செம்பு எடுத்து 4 கடி கடிச்சு சாப்பிடலாமா, உடம்பு ஜீரணிக்குமா, அது எதில் இருக்குதோ அதை தான் சாப்பிடணும். இவங்க என்ன கொடுக்குறாங்க, இரும்பு சத்து மாத்திரைன்னு கொடுத்து நம்மளை இரும்பு அப்படியே சாப்பிட சொல்கிறாங்க. இரும்பு அப்படியே சொல்கிறேன், வெள்ளை வெளியேறு இருக்குது, இரும்புனா கருப்பாலாம் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி போய் இரும்பு சத்து மாத்திரை வாங்கி நல்லா கல்லில் வச்சுன்னு நசுக்கி பவுடராக்கி ஒரு பேப்பரில் போடுங்க. பேப்பரில் போட்டுட்டு பிள்ளைங்க காந்தம் விளையாடும் இல்லையா, அது இல்லைனா கூட இந்த பட்டன்லாம் வச்சிங்கன்னா அப்படியே போய் ஒட்டிக்கும். பட்டன் கொண்டு போனீங்கன்னாவே நீங்கள் நிறைய வீட்லையெல்லாம் பட்டன் டைப்பெல்லாம் இருக்கும், ஷர்ட்லையெல்லாம் கூட, குழந்தைங்க ட்ரெஸ்லேயும் கூட இருக்கும், இப்படியே பக்கத்தில் கொண்டு போகும்போது டபக்குன்னு பிடிச்சி இழுத்துக்கும். அந்த பட்டனோட சீல் உடைங்க, கீழே ஒரு சின்ன குட்டி காந்தம் இருக்கும், அந்த காந்தத்தை வச்சுட்டு இழுங்க, கீழே பேப்பர் கீழே வைங்க, காந்தம் போகிற பக்கம் இரும்புத்தூள் போகும், அந்த இரும்புத்தூளை தான் அயன்கிற மாத்திரையாக கொடுக்குறாங்க. இதை தின்னா கண்டிப்பாக பிறக்கிற குழந்தைங்க, இன்றைக்கி நிறைய குழந்தைங்களை பிறக்கும் பொழுதே பல் கருப்பாக இருக்கும், இந்த அயன் மாத்திரை தான் காரணம். மூணாவது ஃபோலிக்கல் கொடுக்குறாங்க, ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு நரம்பு வந்து பலப்படணுமா, நரம்பு மண்டலம் பலப்படணுமா, அப்படி பலப்படுத்தி தானே இன்றைக்கி இவ்வளோ பிள்ளைகள் மூளை வளர்ச்சி குன்றி பிறந்திருக்காங்க. எங்கள் ஊர் திருச்சியிலங்க, திருச்சியில் அன்னைக்கு ஒரே ஒரு பள்ளி தான் இருந்துச்சு, விடிவெள்ளின்னு ஒரு பள்ளி, மெயின்காடு கடை சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் ஒன்று இருந்துச்சு, அடுத்தது வந்து பிஹெச்எல்ல அறிவாலயம்னு இருந்துச்சு, ரெண்டே தான் இருந்துச்சு எப்போன்னா 1989. இன்னைக்கு வீதிக்கு ஒரு மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகளுக்கு சிறப்பு பள்ளிகள்னு வச்சு நடத்திட்டு இருக்காங்க. எங்கே வந்துச்சு, உங்கள் அறிவியல் நவீனம் வந்ததுனால, புரியுதுங்களா? ஸோ மூளை வளர்ச்சி குடிக்கிற ஃபோலிக்கல் சாப்பிட வேணாம், குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக மூளை வளர்ச்சி வந்துடும், நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்றும் பண்ண வேணாம். இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா தான் வேணும், நான் மாத்திரைக்கு பதிலாக எனக்கு வேணும், கண்டிப்பாக வேணும்னு பிடிவாதம் பிடிச்சா முளைக்கட்டின தானியங்கள் சாப்பிடுங்க, அதில் இருக்குது ஃபோலிக்கல், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், கர்ப்ப காலத்தில் எந்த ஒரு மாத்திரை மருந்து எதுவும் தேவையில்லை, சரிங்க? இதுக்கு பதிலாக உணவும் நம்ம சொல்லியாச்சு. இதில் வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் எப்படியெல்லாம் குழந்தை வளருங்கிறது பெண்களே பெண்களுக்காக பார்ட் 1 இதில் டீட்டெயிலாக டெப்த்தாக கொடுத்துருக்கேன். அதில் வந்து எப்படியெல்லாம் மனசை வச்சுக்கணும், அந்த முதல் மாதம் 2வது மாதம் நீங்கள் என்ன சாப்பிடணும், வாந்தி வரும்பொழுது என்ன சாப்பிடணும், மயக்கம் இருக்கும்பொழுது என்ன சாப்பிடணும், அதுக்கப்புறம் 5வது 6வது மாதம் எல்லாம் எப்படி நீங்கள் மனசை வச்சுக்கிட்டா உள்ளே இருக்க குழந்தை ஆரோக்கியமாக இருக்குங்கெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அந்த டிவிடியில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்போ அடுத்த விஷயம், நம்ம உடம்பில் இந்த குழந்தை வந்து எப்படி வந்து ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, கருவுறுதல் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். நடந்ததுக்கப்புறம் உறுப்புகள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஸ்கேனில் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, ஸ்கேனில் பார்த்து டாக்டர் சொல்கிறாங்க, அது நமக்கே தெரியாது, இப்படி முக்கோண மாதிரி போட்டு இப்படி ஒரு இது இருக்கும் அவ்வளோதான். இதில் பார்த்து அங்கே இங்கேயோ புள்ளி பார்த்து அவங்க சொல்லுவாங்க குழந்தை ஆரோக்கியமாக இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவங்க அதுக்குன்னு படிச்சிருக்காங்க, அது நமக்கு ஒன்றும் புரியாது, சரிங்களா? இதை நம்ம ஒரு 2000 வருடத்துக்கு முன்னாடியே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது திருமூலர், நம்ம எல்லாருக்கும் தெரியும் திருமூலர் என்ன எழுதியிருக்காரு, திருமந்திரம் எழுதியிருக்காரு, இதுவும் நமக்கு தெரியும். அந்த திருமந்திரத்தில் ரொம்ப அருமையான 4 வரியில் ஒரு குழந்தை கருவாக எப்படி உருவாகுங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்கங்க. என்பால் மிடைந்து நரம்பு வரி கட்டி, என்பால் மிடைந்து நரம்பு வரி கட்டி அப்படின்னா, முத ஒரு குழந்தைக்கு வந்து 3 தோல் தான் ஃபஸ்ட்டு உருவாகுங்களாம், வெளித்தோல் நடுத்தோல் உள்தோல் 3 தோல் தான் உருவாகுமா,
அந்த மேல இருக்கிற தோல் தான் என்பால் மிடைந்து நரம்பு வரி கட்டி. உடம்போட மேல எல்லாம் என்ன இருக்குது? தோலுக்கும் கீழே நரம்பு தான் ஃபர்ஸ்ட் இருக்குது, நரம்பு வரணுமா. ரெண்டாவது, என்பால் மிடைந்து நரம்பு வரி கட்டி செம்பால் இறைச்சி செய்த மனையோங்கும். செம்பால்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரத்தம் குருதி. இறைச்சி அப்படின்னா சதை. திருந்த மனை செய்து நரம்பு வந்துருச்சு, அடுத்தது என்ன வரணும்? எலும்பு. திருந்த மனைனா என்னது? ஒரு வீடு கட்டணுன்னா செங்கல் எல்லாம் வேணும் இல்லையா? செங்கல் கட்டிடம் இருந்தால் தான் வீடு வந்து பலமாக இருக்கும். அந்த செங்கலை போன்றதான் நம்ம உடம்புல இருக்க எலும்பு, ரத்தம், சதை இதெல்லாம் ரெண்டாவது தோலில் உருவாகுமா. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற தோலில் ஒன்று உருவாகுமா, அதுதான் இன்பால் உயர்நிலை செய்த இறையோங்கும். இன்பால்னா என்னது? நமக்கு இன்பம் கொடுக்குற ஒரு விஷயம். அது எது? இன்பால் உயர்நிலை, உயர்நிலை இது ஆண்பாலா பெண்பாலா அப்படிங்கிற ஒரு விஷயம். செய்த இறையோகம் இதை கொடுக்கறது யார்? இறைவன். அவனை அடுத்தது நண்பால் ஒருவனை நாடுகின்றன. இப்படி செய்த ஒருத்தரை இந்த உலகம் தேடுது. எது? இந்த நரம்பு மண்டலம் சரியா இருக்கணும், எலும்பு மண்டலம் சரியா இருக்கணும், ரத்த மண்டலம் சரியா இருக்கணும், உயர்நிலை ஆணா பெண்ணா இது எல்லாம் சரியா இருந்த ஒரு மகனை ஒரு மகவை இந்த உலகம் கேட்கிறதுங்கிறத தான். என்பால் மிடைந்து நரம்பு வரி கட்டி செம்பால் இறைச்சி திருந்த மனை செய்து இன்பால் உயர்நிலை செய்த இறையோங்கும் நண்பால் ஒருவனை நாடுகின்றனே. திருமந்தத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட தாத்தா பாட்டி என்ன சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை இயற்கையாக பிரசவிக்கும். சரிங்க, இப்போ இன்னொன்று, இந்த ஸ்கேன் பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸ்கேனில் போய் பார்த்துட்டு ஒரு டாக்டர் சொல்லுவாங்க, குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லை, குழந்தைய அபார்ட் பண்ணிடணுங்குவாங்க. இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் அவங்க பார்த்துட்டு, இல்லை இல்லையே ஹார்ட் பீட்லாம் இருக்குதே அப்படிங்குவாங்க. இது உங்களோட சுற்றி இருக்கவங்களுக்கு இல்லை உங்களுக்கே உங்கள் குடும்பத்திலேயே நடந்திருக்கும். அப்போ என்ன நடக்குது? ஸ்கேன் மெஷின் தப்பா இல்லை கண்டுபிடிக்கிறவங்க தப்பா? இதில் கண்டிப்பாக தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கேனுங்கிற விஷயத்தில் ஸ்கேனுங்கிறத யார் கண்டுபிடிக்கிறா? டாக்டரா? டாக்டர் என்னோட ஆஸ்பத்திரிக்கு வர்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நான் செக் பண்ணணும் அப்படின்னு வீட்டில் உட்காந்து கண்டுபிடிக்கிறாங்களா? இல்லையே, எவனா ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான் கமர்சியலாக. எப்படியெல்லாம் மக்களை முட்டாளாக்குன்னு அங்கே ஒருத்தன் ரூம் போட்டு கண்டுபிடிச்சி ஒரு மிஷினை உருவாக்குறான். உருவாக்கணுன்னா நேராக டாக்டருக்கு வந்து அவன் இந்த மிஷினை கொண்டாந்து விற்கிறல, அவன் நாலு ஏஜென்ட்டை வச்சுருக்கான், டீலர்ஸு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா மாத்திரை மருந்து விற்கிறதுக்கு ஒருத்தர் நீட்டாக அப்படி ஒரு பையன் நல்ல ஷூ போட்டுட்டு டக்கின் பண்ணிக்கிட்டு அழகாக வந்து ஒரு பெட்டியை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க நம்ம போனதுக்கப்புறம் உள்ளே போய் மருந்து மாத்திரை விற்றுட்டு வருவாங்க. இது மாதிரி ஏஜென்ட்டுங்க இருப்பாங்க, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்களே, அதே மாதிரி மெஷினை விற்கிறதுக்கு சில ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுனா இதில் வந்து குழந்தையோட வளர்ச்சியை கண்டுபிடிக்கலாம், குழந்தைக்கு உள்ள பனிநீர் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம், ஹார்ட் பீட்டை கண்டுபிடிக்கலாம், இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியாப்பா, ஆகா, இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சா நம்ம இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாமேனு இங்கே உள்ள அவங்களுக்கு ஆசை வருது. சரிப்பா, ஓகே, நான் இந்த மிஷின் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. அவன் என்ன செய்கிறான்? நம்ம எப்படி டிவி வாஷிங் மிஷின்லாம் வாங்கினா ஒரு கேட்லாக் கொடுக்குறானா, ஒரு கேட்லாகை கொடுத்துருப்பானோ. இவங்க அந்த கேட்லாகை படித்து படித்து தெரிஞ்சுக்கிறாங்க டாக்டர்ஸ். ஓ, இப்படித்தானா இப்படித்தானா அப்படின்னுட்டு அவங்களுக்கு டெஸ்ட் பீஸு நாம தான். நமக்கு ஏற்கனவே அந்த கேட்லாக் படி பார்த்துட்டு இந்த இடத்துல இப்படி இருந்தால் அந்த அது குழந்தைக்கு ஹார்ட் பீட்டு, இந்த இடத்துல இப்படி இருந்தால் அதுதான் குழந்தைக்கு பனிக்கொடம், இந்த இடத்துல இப்படி இருந்தால் இதுதான் தொப்புள் கொடி. அவங்க பார்த்து பார்த்து படிச்சுட்டு கற்றுக்கிறாங்க. நான் எல்லா டாக்டர்ஸையும் சொல்லலைங்க, எந்த டாக்டர் தப்பு தப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்களோ ஸ்கேன் மெஷினை அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்போ இப்படி இவங்களாக பார்த்துக்கிட்டு இவங்களாக ஒன்று கற்றுக்கிட்டு பேசுனாங்கன்னா அது சரியாக இருக்கும். அடுத்தவங்களை காப்பி அடித்து பேசுனா சரியாக இருக்குமா? அதே போல தான் இந்த ஸ்கேன் மெஷினும் இவங்க கண்டுபிடிக்கல, எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சி கேட்லாக் போட்டுட்ருக்கான், அந்த கேட்லாக்கை பார்த்துக்கிட்டு இவங்க கற்றுக்கிட்டு இதுக்கு வேணால் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துருக்கலாம். ட்ரைனிங் தான் எடுத்துக்கிறோம், டீச்சர்ஸ் கூட தான் ட்ரைனிங் கொடுக்குறோம். எல்லா டீச்சர்ஸுமே த பெஸ்ட் டீச்சராக இருக்காங்க, நர்ஸு எல்லா நர்ஸுமே த பெஸ்ட் நர்ஸாக இருக்காங்க. அவங்க அவங்களோட நாலேஜை வச்சு தான் பெஸ்ட் ஆகுறாங்க. அப்போ இந்த டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஸ்கேனுன்ற மெஷினை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இது இப்படி அது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு ஸ்கேனுங்கிற விஷயத்துக்கு போகாதீங்க. ஸ்கேனுங்கிறது யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்ச ஒரு மெஷின், டாக்டர் கண்டுபிடிச்ச மெஷின் கிடையாது. சரிங்க, ஓகே, இப்போ இது எல்லாமே பார்த்துட்டோம். கடைசியாக வர்றது கர்ப்பம் காலம் முடிஞ்சு பிரசவிக்கும் விஷயம்.